ஹலோ நண்பா, இன்றைக்கி ரியல்மி நார்சோ 50 ப்ரோ அமேசானில் ஆஃபீஸில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் ஒரு மொபைல் மட்டும் லான்ச் பண்ணல, சீரீஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு மொபைல் சேர்த்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மொபைல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி நார்சோ 50 5G இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மொபைல் அமேசானில் ஆஃபீஸில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்லையும் இன்னொன்று கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட் சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்க போகிற ரியல்மி நார்சோ 50 ப்ரோ அந்த மொபைலோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசில் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரியல்மி நார்சோ 50 ப்ரோ இந்த மொபைலை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் எல்லாத்துக்குமே தெரியும், நிறையா பார்த்துருப்பீங்க, நிறைய அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க நிறையா சேனல்ஸில் பொறுத்தளவு. இன்றைக்கி நம்ம இந்த மொபைல் எப்படி ட்ராக் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பொறுத்தளவு இந்த மொபைல் எதுக்காக வாங்கலாம், யார் யார் வாங்கலாம், எதுக்காக வாங்கக்கூடாது, ஸோ இந்த மொபைல் வாங்கக்கூடாதுக்கு ஏதோ ஆப்ஷன்ஸ் இருக்கா, இல்லை இந்த மொபைல் இதுக்காக வாங்கலாமா அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட ப்ரைஸிங்லேருந்து மொதல் ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 6128 இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 22,000 ரூபாய்க்கும் ஒரு 8128 ப்ளஸ் 8128 GB வேரியண்ட்டு, இதோட வேரியண்ட் பார்த்திங்கன்னா 24,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 25,000 ரூபாய்க்குள்ள ஒரு ரெண்டு ப்ரைஸிங்கில் இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு ஒரு மொபைலுக்கும் ஒரு ஒரு செல்லிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த மொபைலில் என்ன செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த மொபைல் வந்து அப்படியே ஒரு மொபைலோட காப்பியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா ரியல்மி 9 ப்ரோ ப்ளஸ்ன்னு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ லாஸ்ட்டு லான்ச் பண்ண மொபைல், அந்த மொபைலை அப்படியே டிட்டோவாக காப்பி அடிச்சுட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கட்டும், பின்னாடி ஒரு டிசைனாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே இங்கே அப்படியே டிட்டோவாக கொண்டு வந்திருக்காங்க. ப்ரைஸிங் முதற்கொண்டு அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 26,000 ரூபாய்க்கு இன்னமும் வித்துட்டு இருக்காங்க. ஆனால் அதில் ஒரு 65 வாட் சார்ஜர் இல்லை ஒரு 33 வாட் சார்ஜர், அவ்வளோதான் வித்தியாசம் இந்த மொபைலுக்கும் அந்த மொபைலுக்கும். பெரிய ஒரு மேஜர் வித்தியாசம்லாம் இருக்க இல்லை இந்த மொபைலை பொறுத்தளவு. இது மாதிரி சூழ்நிலைலாம் இருக்குது இன்றைக்கி ரியல்மி நார்சோ 50 ப்ரோவை பொறுத்தளவு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டே டு டே லைஃப்பில் நமக்கு டிஸ்பிளே தான் ஒரு பெரிய முக்கியம், காலையில் எழுந்திரிக்கிறதா இருக்கட்டும், ஸோ ஸ்லீப்பிங் வரைக்குமே டிஸ்பிளே பார்த்து நம்ம பிஹேவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து ஸோ லெஃப்ட் டாப் கார்னரில் ஒரு பஞ்ச் கோல் டிஸ்பிளேயோட இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு 6.4 இன்ச் ஒரு ரேமில் 90 ரெஃப்ரெஷ் ரேட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் உங்களுக்கு 360 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த டிஸ்பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே ஓவரால் குட்டாக இருக்குன்னே சொல்லலாம். இன்டோர் அண்ட் அவுட்டோர் டார்க் மோட் எனபிள் பண்ணிக்கலாம். மொபைலில் ஒரு டிஸ்பிளேக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இங்கே இருக்குன்னே சொல்லலாம். எல்லாமே நல்லா ஒரு ஹைடெக்காக இருக்குன்னே சொல்லலாம் இங்கே டிஸ்பிளே பொறுத்தளவு. ஸோ டிஸ்பிளே சைடு குறை கிடையாது இங்கே ரியல்மி நார்சோ 50 ப்ரோவை பொறுத்தளவு. அடுத்து இதில் மெயினான விஷயங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு இன்பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 12, அதுக்கு மேலே ரியல்மி UH 3.0 சப்போர்ட்டு, உங்களுக்கு LPDDR4X ரேம் கொடுத்துருக்காங்க, UFS 2.1 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ரேம் பூஸ்ட் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க, வேப்பர் சாம்பர் சிஸ்டம் ஒரு 5 உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இதோட வெயிட் ஒரு 181 கிராம் தான். அதே மாதிரி திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7.9 mm திக்னஸ். இந்த மொபைல் ஒரு பெரிய செல்லிங் பாயிண்ட், இதோட திக்னஸ் அண்ட் வெயிட்டும் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு 8mm அந்த மொபைல், அதே மாதிரி ஒரு வெயிட் ஒரு 181 கிராம் வேற லெவலில் இருக்கு. இல்லை இன்ஹேண்ட்ஃபீல்ட்னா டார் மாராக இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் நீங்கள் ஹார்ட் ரேட்டு நீங்கள் மெஷர் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூயல் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் ப்ளஸ் ஹைரஸ்ட் ஆடியோவோட 3D எஃபெக்டோட உங்களுக்கு இங்கே ஸ்பீக்கர் எனேபிள் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ் லைனர் மோட்டரும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எப்பயும் போல ப்ளூடூத் 5.2, வைஃபை, டூயல் பேண்ட் சப்போர்ட்டு, இது மாதிரி அம்சங்களோட இன்னைக்கு ரியல்மி நார்சோ 50 ப்ரோ கலை இறங்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன் அப்படியே ரியல்மி 9 ப்ரோ ப்ளஸில் தான் இங்கே இருக்குது, அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் ரெஃபர் கூட பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டுமே SSL ஒரே மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் தான். அடுத்து இங்கே பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இங்கே 5000 mAh பேட்டரி கொடுத்தாலும் வெயிட் ஒரு 181 கிராம்களே கொண்டு வந்தது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்க்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக சார்ஜ் பண்ணினா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 50% 31 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ஃபுல் ரீச் ஆயிரும். 0 to 100 பார்த்திங்கன்னா ஒரு 60 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிரும் இந்த மொபைலை பொறுத்தளவு. ஸோ பேட்டரி சீக்கிரம் ட்ரெயின் ஆகுதுன்னு சொல்லி கவலைப்பட தேவையில்லை, உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜ் இருக்கனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இங்கே நார்சோ 50 ப்ரோ மொபைலை பொறுத்தளவு. ஸோ வேறு என்னங்கள் அம்சங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து இங்கே ப்ராசஸருங்க. ஸோ ப்ராசஸர் இங்கே என்ன இருக்குன்னா, இங்கே மீடியா டெக் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு டைமென்சிட்டி 920 ஒரு 6 மார்க்கெட் இருக்குல்ல, 2.5 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்காங்க. இதோட GPU பார்த்திங்கன்னா மாலி G68MC2 இது மாதிரி ஒரு GPU கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே GPU அதாவது மீடியா டெக்கில் டைமென்சிட்டி 900க்கும் 920க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CPU அண்ட் GPU-லும் 20% and 10% வந்து கூடுதலாக இருக்கனால உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. இங்கே மீடியா டெக்காக இருக்கட்டும், இங்கே நார்சோவும்
அதை தான் கிளைம் பண்ணுறாங்க. பட் ஆனால் டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு 900 ஒரு 920 அப்படி பெரிய வித்தியாசம் இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் ரெண்டு ஃபோன் அட் அ டைம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அவ்வளோ பெரிய வித்தியாசங்கள் இருக்கக்கூடிய கிடையாது டே டு டே லைஃப்பில். இருந்தாலும் இந்த ப்ராசஸர் ஒரு 6 NM ஆர்க்கிடெக்ட் இருக்கிறனால உங்களுக்கு பேட்டரி எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும், உங்களுக்கு கேமிங் விளாட்றதுக்கு நல்லாவே இருக்கும்னு சொல்ல, எந்த ஒரு கேமிங் விளாட்றதுக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு கிராஃபிக்ஸ் வச்சு விளாட்றதுக்கு நல்ல கை கொடுக்குனே சொல்லலாம். லேப்டாப் ஜம்ப் பண்ணும் போதோ இல்லை எந்த ஒரு ஆப் ரன் பண்ணணும்னு நினச்சாலுமே இந்த ப்ராசர் உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். ஸோ அதோட இந்த ப்ராசர் சூடாகக்கூடாதுக்காகவும் வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் ஒரு 5 லேயருக்கும் கொடுத்துருக்காங்க. ரேம் பூஸ்ட் டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு தார்மாராக இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் ப்ராசரை பொறுத்தளவு. அடுத்து இங்கே கேமரா தாங்க கொஞ்சம் குறை வச்சுருக்காங்க சொல்லலாம். ஏன்னா இங்கே பிரைமரி சென்சார் 40 MP 2 MP வித் 2 MP மேக்ரோ இது மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நீங்கள் ரெண்டுலேயுமே 1080 30 ஃப்ரேம் பர் செகண்ட்ஸில் நீங்கள் வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னதே 40 MP சென்சாராக இருந்தாலும் இங்கே ஒரு சாம்சங் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. லைட் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குது, ஷார்ட்ஸ் எல்லாமே சூப்பராக வருது. லைட் குறைய குறைய கொஞ்சம் ட்ராபேக் அடிக்க தான் செய்யுது, நாய்ஸஸ் கொஞ்சம் வரதான் செய்யுதுன்னே சொல்லலாம் இங்கே நாசோ 50 Pro 5G மொபைல் பொறுத்தளவு. ஸோ இங்கே அந்த 9 Pro 9 Pro Plus பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரியல்மி 9 Pro Plus சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஒரே ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அதில் வந்து 8 MP அல்ட்ராவைட் கொடுத்துருப்பாங்க, இங்கே வந்து 2 MP டெப்த், இங்கே வந்து 2 MP மேக்ரோ. ஏன்னா ப்ரைஸிங் கன்சிடர் பண்ணுமே, ஏன்னா அங்கே ஸ்டார்டிங்கே 25,000 ரூபா, இங்கே ஹையர் வேரியண்ட்டே உங்களுக்கு 25,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ அந்த இங்கே தான் ப்ரைஸிங்கில் இங்கே கேமராவில் வச்சு தான் இங்கே ப்ரைஸிங் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க நம்மளை பொறுத்தளவு. ஐயா எனக்கு கேமரா முக்கியம் கிடையாது, ஓரளவுக்கு தான் நான் ஷார்ட்ஸ் எடுப்பேன், ஆனால் அதுவும் டீசெண்டாக வரும் அப்படி டீசெண்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கேமரா நல்லாயிருக்கும். அது போக எனக்கு வந்து ப்ராசஸர் தான் முக்கியம், எனக்கு அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வித் உங்களுக்கு ஆம்லன் டிஸ்பிளே தான் எனக்கு வேணும். ஒரு பஞ்சிகோலோட உங்களுக்கு இந்த மாதிரி வேப்பர் கூலிங் சிஸ்டம் இது மாதிரி விஷயங்கள் நல்ல ஒரு ப்ராசஸரோட எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரியல்மி நார்சோ 50 Pro 5G உங்களுக்கு இந்த மொபைல் வந்து தார்மாராக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க, அதுவும் 90 refresh rate கொடுக்குறாங்க. ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங், 33 W ஃபாஸ்ட் சார்ஜிங், 5000 mAh பேட்டரி. அது மட்டும் கிடையாது, வெயிட் கம்மியான ஒரு மொபைல், திக்னஸும் கம்மியான ஒரு மொபைல். அதே மாதிரி உங்களுக்கு கேமரா மட்டும்தான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இருக்குது. அதே மாதிரி வேப்பர் கூலிங் 5 layer வேப்பர் கூலிங் சிஸ்டம் இது மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ள இந்த ப்ரைஸிங்க்கு ஒரு அல்ட்ரா வைட் கொடுக்கல, பிரைமரி சென்சார் 40 MP இருந்தாலும் ஓகே டீசெண்டாக இருக்குது. கொஞ்சம் அந்த நாய்ஸ் ரிடியூஸ் பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் இன்னும் நல்லா அப்டேட் பண்ணியிருக்கலாம். அது மாதிரி ஒரு சின்ன சின்ன குறைகள் மட்டும்தான் இருக்குது நீங்கள் ரியல்மி நார்சோ 50 Pro மொபைலை பொறுத்தளவு. அதே மாதிரி 5G எத்தனை பேண்ட் வித்துலாம் அவங்க வந்து மென்ஷன் பண்ணவும் கிடையாது இது மாதிரி விஷயங்களில். இது மாதிரி ஒரு சின்ன குறைகள் தாங்க இருக்குது இன்றைக்கி இந்த நார்சோ மொபைலை பொறுத்தளவு. மீதுபடி எல்லா இடத்துலையுமே அவங்க எப்படி எப்படிலாம் கிளைம் பண்ணணுமோ, அதாவது மக்களை எப்படி எப்படிலாம் கவர் பண்ணணுமோ அது மாதிரி நல்லாவே கவர் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். இங்கே ரியல்மி எப்பயும் போலுமே பட்டையை கலப்பியிருக்காங்கன்னே சொல்லலாம் இங்கே ரியல்மி நார்சோ 50 Pro 5G மொபைலை பொறுத்தளவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபைலை பற்றி எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். இல்லையும் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் உடனே ரீப்ளை பண்ணுறேன். அது மட்டும் கிடையாது, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்ற ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் என்னால் பெரிய அளவு வளர முடியும், அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இது மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.